Hi friends, in the panting na number haircut tips tan pakupuro. Na hindi in the pack hindi or mask na rendidro poodwa. Naray pack poodwa. Adla idu or pack. Nigra menna pandum pakla. Mixi jar itu konga. Adla hindi chevar nalla paritha vaya parna netto chilken. Adla hindi cut panni potukla. செவ்வாழை பார்த்தீங்கன்னா நல்ல சில்கியாக இருக்கும் ஹேரு, உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா சிக்கு எடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப வலிக்கும் இல்லையா, அதெல்லாம் இருக்காது. நீங்கள் இது இந்த பேக் போட்டிங்கன்னா, வெறும் செவ்வாழை மட்டும் போட்டிங்கன்னா கூட ரொம்ப சாஃப்டாக சில்கியாக இருக்கும் ஹேர், பார்த்தீங்கன்னா நல்லா ஷைனிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நான் நேற்று வந்து இட்லிக்கு மாவு அரைச்சேன். ஸோ அப்போ வந்து வெந்தயம் கொஞ்சம் ஊற வச்சு நல்லா கிரைண்டர்லேயே போட்டு ஆட்டி எடுத்துட்டேன். ஸோ அதை எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். வெந்தயம் பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷ்னர் உங்களுக்கு, நேச்சுரல் ஹேர் கண்டிஷ்னர். ஒரு ஷாம்பு கண்டிஷ்னர் கடையிலலாம் கிடைக்குது இல்லையா, அது மாதிரி வந்து இது நேச்சுரல் கண்டிஷ்னர். சூப்பராக இருக்கும் ஹேரு, சிக்கு இல்லாமல் சில்கியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சாப்பாடு வடித்து கஞ்சித்தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக. கஞ்சித்தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஹேருக்கு. ஸோ கஞ்சித்தண்ணி கொஞ்சம் போட்டுக்கலாம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு இன்க்ரீடியன்ட் இருக்குது, என்னென்னு பார்த்தீங்கன்னா நேற்று நான் எடுத்துகிட்டு வரல, எடுத்துகிட்டு வந்தேன். பார்த்தீங்கன்னா கோகோனட் ஆயில் வச்சுருக்கேன், அது கொஞ்சம் ஊற்றிக்கலாம். எப்பவுமே நம்ம ஒரு ஹேர் பேக் போடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ட்ரையாக போடக்கூடாது. நான் வந்து டீட்டெயில் பண்ணி வச்சுருக்கேன் ஹேரு. எப்பவுமே நம்ம ஒரு ஹேர் பேக் போடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாக போட்டோம்னா என்ன ஆகும்னா, சாரி, நம்ம ஒரு ஹேர் பேக் போடும்போது எப்பவுமே நம்மளோட ஹேர் வந்து ட்ரையாக இருக்கக்கூடாது. கொஞ்சமாவது ஆயில் வந்து அப்ளை பண்ணிட்டு தான் போடணும். நான் பார்த்தீங்கன்னா ஹேர் வாஷ் பண்ணி ட்ரையாக தான் இருக்குது, ஸோ ஆயில் அப்ளை பண்ணல. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இதில் வந்து கொஞ்சமாக போட்டுக்கிறேன். நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் இதை போய் கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் கொஞ்சம். ஓகே, நான் எடுத்துட்டேன் பாருங்கள், சாப்பிடுங்க போலத்தில் ஒரு ஸ்மூத்தி மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது, ஸ்மெல்லுமே நல்லாயிருக்கு. கோகோனட் ஆயில் போட்டோம் இல்லையா, அவ்வளோ ஸ்மெல் வருது. நீச்சி ஸ்மெல் வந்து வரல, பட் ஆனால் வந்து உங்களுக்கு நீச்சி ஸ்மெல் அடிப்போம்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணனா அந்த எக்கு யோக் வந்து எடுத்துருங்க. இப்போ வந்து நம்ம பார்ட்டிஷன் எடுத்துக்கலாம். கௌதம் ஓகே, இப்போ வந்து நான் அப்ளை பண்ணிடுறேன் இதை. இது போட்டுட்டு காட்டுறேன் பாருங்க, இப்போ ரொம்ப ட்ரையாக இருக்குது என்னோட ஹேரு, ரொம்ப சிக்கி இருக்கும். நீங்கள் ஒரு ஒரு ஹேராக எடுத்து கூட நீங்கள் தெரியல அப்ளை பண்ணிக்கலாம். நல்ல அடியில் வரைக்கும் போகுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பேக்கு. சீரியஸ்லி ரொம்ப சூப்பரான பேக். நான் உங்களுக்கு நல்ல 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 பேக் மட்டும்தான் சொல்லுவேன், தேவையில்லாமல் எல்லாத்தையும் சொல்கிறது கிடையாது. சூப்பராக இருக்குது சீரியல்.
இதோட வந்து பெனிஃபிட்ஸ் வந்து சொல்லலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கூகுளில் டைப் பண்ணிங்கனாவே அதோட பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். நான் வந்து சும்மா தேவையில்லாமல் உங்களை மொக்க போடவில்லை. ஓகே மேம்மா, வா வா. கௌதம் சொல்லி பேலன்ஸ் இருக்கு. கௌதம் இருக்கு, வா வா. தீபா இங்கே வா. ஸ்மெல் நல்லா பனானா ஸ்மெல் வருது. அம்மாட்ட பேசு காட்டுங்க, கொஞ்சம் பேசுங்க. இப்போ நான் போட்ட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா என்னோட ஹேர் கரெக்டாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours வந்து நல்லா சோப் பண்ணிவிடுங்க. நல்லா சோப் பண்ணிவிட்டு 2 hours கழித்து ஒரு மைல்டு ஷாம்பு ஏதாவது வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் ஷாம்பு வாஷ் பண்ணாமல் சும்மா நார்மல் வாஷ் பண்ணாலே போதும். ஏன்னா நம்ம இந்த இப்போ போட்ட பேக்கோட நல்ல ரிசல்ட் வேணும்னா நம்ம ஷாம்பு வாஷ் பண்ணாமலே இன்னைக்கு விட்டுட்டு நாளைக்கு கூட மயில ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு அந்த நீச்சி ஸ்மெல் வரும், கவுச்சி ஸ்மெல் வரும் அப்படின்னா நீங்கள் மயில்டு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஹேர் டை பண்ணிடுறேன். சூப்பராக இருக்கு. கிளிப் இருக்கும் எடுமா, பிளாக் கலர் இங்க வச்சுட்டேன். இருக்கா அது? வேண்டாப்பா, பிளைன் கிளிப். சரி ஓகே, நமக்கு ஒரு கிளிப் போட்டு பண்ணிடுறேன். இல்லைன்னா இப்படி பண்ணுவோம். அது இல்லைம்மா, எனக்கு ரொம்ப சில்லுன்னு இருக்கு. ஆமாம், ஜில்லுன்றது ரொம்ப நல்லா கூலிங்காக இருக்குது. வெந்தயம் வந்து ஆக்சுவலாக வந்து ரொம்ப குளிர்ச்சி. உங்களுக்கு செட் ஆகும்னா போடுங்க, எனக்கு ஒத்துக்கும். ஸோ நான் போட்டிருக்கேன். ரொம்ப ஜில்லுன் இருக்குல்ல, நல்லா ஜில்லு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் பண்ணி பார்க்கணும். ஐயோ, ஜூமில் காட்டாத, பாஸ் பண்ணிடுங்க.